பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். யுவன் யுவதி மூவி படம் பார்த்தவங்களாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இங்கே ரிலையன்ஸ் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் பீப்புள் எல்லோரும் படம் பார்த்ததில் தேர் ஸோ ஹாப்பி, தே என்ஜாய்ட் அண்ட் எக்ஸ்பெஷலி பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பி. படம் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்க, நல்ல ஃபிலிம் பண்ணியிருக்கீங்கன்னு. இதுக்கப்புறம் மெயின் முக்கியமானவங்க ஆடியன்ஸ் நீங்கள், ஸோ நீங்கள் பார்த்துட்டு சொல்லணும். அதுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கமிங் 26th, அது ஆகஸ்ட் 26th தேட்டர்ஸில் இந்த படம் நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். யுவன் யுவதி இட்ஸ் ஆல் அபவுட் லவ், ஃபன் அண்ட் ஃபேமிலி சொல்லலாம். லவ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பரத்க்கு வந்து ஒரு கண்டேன் காதலை, காதல் கண்டேன் காதலைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரின்னு சொன்னோம்னா இந்த படத்தை சொல்லலாம். அண்ட் ஃபன் அஃப்கோர்ஸ் சந்தானம், சந்தானம் வந்து இந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல். அவர் வந்து வெறும் ஒரு ட்ராக்காக மட்டும் இல்லாமல் ஒரு காமெடி அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து த்ரூ அவுட்டாக ரைட் ஃப்ரம் த பிகினிங் டு எண்ட் கேரக்டர் மூலிமா நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் சந்தானம் பிளேஸ் அ மிக இம்பார்ட்டன்ட் ரோல். அண்ட் ஃபேமிலி அஃப்கோர்ஸ், சம்பத் வந்து இந்த படத்தில் இட்ஸ் ஜஸ்ட் நாட் அ வில்லன். அவர் வந்து இதுவரையும் பார்த்த சம்பத் வில்லன் கிடையாது. இதில் வந்து அவர் அவர் ஃபாதராக நடிக்கிறாரு சம் பரத்துக்கு. ஐ திங்க் ஃபார் இந்த படத்துக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இன்னொரு யங் ஃபாதர் ஒருத்தராக இருக்கார், அவர் தான் சம்பத். காஸ்டிங் பரத் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிமில் ஒரு யுவன் அவர் தான். இது ஒர்க்ஸ் இந்த கார்பரேட் செக்டரில் ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. கூட வந்து அவரோட கொல்லீக் சந்தானம். இவங்க ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா உசிலம்பட்டிலேருந்து வந்தவங்க. ஆனால் அதில் பரத் பார்த்திங்கன்னா நான் உசிலம்பட்டிங்கிற சொல்லிக்கவே மாட்டார். நான் வில்லேஜ்லேருந்து வந்து இங்கே வேலை பண்ணுறேங்கிறத டோட்டலாக ஹைட் பண்ணி இருப்பார். சந்தானம் அப்படி கிடையாது, அவரே வந்து பரத்தை கலாய்ச்சிட்டே தான் இருப்பார். டே நீ என்னடா நீ பாட்டுக்கு உசிலம்பட்டி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் நம்பிடுவாங்களா, பார்க்குறவங்களாம் எப்படி கண்டுபிடிச்சிருவாங்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப வெறுப்பேற்றிட்டே இருப்பா. ஸோ நீனா பரத் அதை மாதிரி சம்ப அல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சம்பத்தை வந்து ஒரு பரத் எப்படின்னா உசிலம்பட்டினா அந்த ஊர்லேருந்து ஊர்க்காரர், ரியல் ஊர்க்காரராக இருப்பார் அவர். அவருக்கு இந்த சென்னை, இந்த சென்னை வாசம் இதெல்லாம் வந்து அவருக்கு செட்டே ஆகாது. ஸோ தன் பையன் பரத்தையும் வந்து அதை மாதிரி தான் வளரும்னு எதிர்பார்ப்பார். ஆனால் என்ன பிரச்சனை பரத்துக்கும் அவங்களுக்கும் நடக்கிறது தான் கதை. இதில் லவ் எப்படி வந்து மாட்டிச்சு, அந்த லவ்க்குள்ளே எப்படி சந்தானம் வந்து மாட்டினார் அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கிற. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா கேஸ்டிங்கில் இதில் பரத், ரீமா கல்லிங்கல் அவங்கள பற்றி சொல்லியே ஆகணும், கேரளா அழகியவங்க. ரீதுன்ற ஒரு மலையாள ஃபிலிமில் இன்ட்ரடியூஸ் ஆகி இன்றைக்கி நிறைய ஹாப்பி ஹஸ்பண்ட்ஸ் நிறைய படத்தில் நடிச்சிட்ருக்காங்க. தமிழுக்கு இது அவங்க முதல் படம் ரீமா. இந்த படத்தில் ரீமா பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ஃபிலிம் நீங்கள் படம் முடிச்சுட்டு வரும்போது ரீமாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஐ திங்க் மெயின் ஃபோர் மெயின் கேரக்டர்ஸ், சம்பத், ரீமா, சந்தானம் அண்ட் ஃபைனலி பரத், இதில் நாலு தான் வந்து இந்த படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் இருக்கும் கேஸ்டிங் சொல்லலாம். அதில் சப்போர்ட்டிங் பார்த்திங்கன்னா இருக்காங்க, மயில்சாமி, டிபி கஜேந்திரன், சின்ன சின்ன எல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அது போக சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. பட் நாங்கள் சில ஆர்டிஸ்ட்லாம் சர்ப்ரைஸாக வச்சுருக்கோம், அதெல்லாம் இப்போ சொல்ல வேணாம்னு பார்க்குறோம். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பீங்க. விஜய் ஆண்டனி பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஃபிலிம் நினைத்தாலே நிற்கும்க்கு அப்புறம் நாங்கள் திருப்பியும் ஒன்று சேர்ந்து பண்ணியிருக்கோம். நினைத்தால் இன்றைக்கும் படத்தில் எப்படி எல்லா சாங்ஸும் ஹிட்டோ, எக்ஸ்பெஷலி அழகாய் பூக்குதே, பன்னாரஸ் பட்டு கட்டி, என் பேர் முல்லா, செக்ஸி லேடி, இது மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நம்பர்ஸுமே ஆல்மோஸ்ட் இப்போவே ஹிட் ஆகி இப்போ நல்லா சார்ட்டிங்ஸ்லாம் டாப்பில் இருக்குது. அதில் வந்து விஜய் ஆண்டனியோட ஸ்பெஷல் இந்த படத்தில் வந்து அவர் வந்து குத்துப்பாட்டுக்கு தான் அவர் ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியும். பட் இந்த படத்தில் நாங்கள் மோர் அண்ட் மோர் நாங்கள் ஜஸ்ட் கான்சன்ட்ரேட் ஆன் மெலோடி. இந்த படத்தில் ஓமை ஏஞ்சல்னு ஒரு சாங்கு, உன்னை மறக்காமல் இருப்பதால் இறக்காமல் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அண்ணாமலையோட லைன்ஸை ரொம்ப அழகாக பாடியிருக்காரு அந்த சாங்கு. அதை திங்க் விஜய் ஆண்டனியோட ஃபர்ஸ்ட் மெலோடி இந்த படத்தில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ணாமலை வந்து எனக்கு போன படத்துலேயும் ரொம்ப நல்ல பாட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துலையும் அண்ணாமலை வந்து மேஜராக எல்லா சாங்ஸும் எழுதியிருக்காரு. அது போக பிரியன் எழுதியிருக்காரு உன் கண்ணை பார்த்த பிறகுன்ற பாட்டு. அதே மாதிரி கலைக்குமார் அவர் பார்த்திங்கன்னா மயக்க ஊசின்ற ஒரு நல்ல ஒரு ஸ்லோ நம்பரை கொடுத்துருக்காரு. ஸோ ஐ திங்க் லிரிக்ஸும் வந்து எங்கள் இந்த பாட்டுக்கு ஹிட் ஆனதுக்கு எங்களோட லிரிக் ரைட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். ஆக்ஷனுக்கு சூப்பர் சுப்ராயன் இருக்கார். பட் இது வந்து பேசிக்லி ஒரு ஒரு லவ் ஸ்டோரி தான் அது. பட் இதில் வந்து ஆக்ஷன் பாட்டு இருக்குது, வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு சின்ன போர்ஷன் அது ஆக்ஷனுங்கிறது. நாங்கள் ஆக்ஷனுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, பட் அது வந்து படத்தில் ஒரு ஒரு எலிமெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான். அது வந்து சூப்பர் சுப்ராயன் மாஸ்டர் அதை கரெக்டாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் சென்னை பொள்ளாச்சி இப்படி பண்ணியிருக்கோம் நாங்கள். இது போக நாங்கள் வந்து முக்கியமான ரெண்டு கண்ட்ரீஸில் பண்ணியிருக்கோம். இது செஷல்ஸுன்ற ஒரு பிளேஸ் ஐலாண்ட். அது அந்த படத்தில் வந்துட்டு இந்த அதாவது இந்த செஷல்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரங்கீலா வந்து ஒரு படத்தில் வந்து ஐ திங்க் ஹிந்தி ஃபிலிம் ரங்கீலா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ஒரு சாங் மட்டும் பண்ணியிருப்போம். அந்த சாங்க்கு அப்புறம் இந்த படத்தில் தான் நாங்கள் ஒரு ஃபுல் லென்த் அட்லீஸ்ட் சொல்லப்போனால் ஒரு 60% ஆஃப் த ஃபிலிம் வந்து அங்கே தான் அந்த ஐலாண்டில் தான் ஷூட் பண்ணுவோம். அந்த பேக்ட்ராப் ரொம்ப புதுசாக இருக்கும். அது போக மலேசியாலேயும் ஷூட் பண்ணியிருக்கோம். எனக்கு என்னோடய ஃபேவரட் சீன்ஸ் நிறைய இருக்குது படத்தில். அதில் ஒன்று ரெண்டு சொல்ல முடியாது. எனக்கு சொல்லப்போனால் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சந்தானமோட சீன்ஸ் எல்லாமே ஹைலைட்டாக இருக்கும். ஒவ்வொரு சீனுமே பார்த்திங்கன்னா லைக் எதுவுமே ஃபோர்ஸ்டாக இருக்காது காமெடிலாம். ஐ திங்க் அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆடியன்ஸ்க்கு வந்து காமெடிங்ஸில் இருக்கணும் அப்படின்லாம் இருக்காது. கதையோடு ரொம்ப ஜெல்லாகும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீனுமே ஹைலைட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். எல்லாமே வந்து ஒரு இந்த கதை யுவன் யுவதி வந்து டோட்டலாக வந்து ஒரு புதுமையான கதை, வித்தியாசமான கதை அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். கண்டிப்பாக வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். தியேட்டரில் எப்படின்னா ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படத்தில் பார்த்த மாதிரி சீன் இருக்காது, அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்காது. இந்த படம் கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே புதுசாக இருக்கும். அண்ட் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் எவ்ரி சீனுக்கும் ரெண்டு மூணு மினிமம் ஒரு ரெண்டு இடத்துலையாக நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அப்படி பார்த்தீங்கன்னா தியேட்டரில் பார்த்தீங்கன்னா சிரிப்பு சவுண்டு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். பரத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கிரிப்ட் சூட் ஆகும். ஏன்னா இதில் வந்து பரத் வந்து பேசிக்கலி இஸ் அ யங்ஸ்டர் இல்லை அவங்க, அதாவது அவரோட வயசுக்கேற்ற ஒரு கதாபாத்திரம்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய பேர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதை பண்ணுறதுக்கு. அதில் வந்து பரத்தும் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல முடியும். இந்த கேரக்டரை 100% ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு பரத். இந்த படம் நாங்கள் புக் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா லைக் மார்க்கெட் வேல்யூன்னு நாங்கள் வச்சு நாங்கள் போகல. நாங்கள் இது வந்து ஒரு நல்ல வினீட் ஆர்டிஸ்ட். அது காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர் தான் நம்மளால் தேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும், பெருசு பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு போகணும் அப்படின்லாம் எங்களுக்கு கேட்கல. வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும், ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் பரத் வந்து எந்த விதத்துலையும் அவர் குறைஞ்சவர் கிடையாது. ஏன்னா இஸ் கிவன் ஹிட்ஸ் வெயில், காதல், பழனி, கண்டேன் காதலை, இது மாதிரி ஹிட்ஸ்லாம் கொடுத்துருவர் தான் அவர். அஃப்கோர்ஸ் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து ஹிட்ஸ் அண்ட் ஃப்ளாப்ஸுங்கிறது இட் இஸ் ஆல் எல்லாமே இருக்கும் எல்லோரும் கெரியர்லேயும். ஸோ கடைசியாக ரெண்டு படம் ஓடலைங்கிறதுக்காக வந்து பரத் வந்து அப்படி நம்ம மார்க்கெட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஒரு படம் போதும் ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எங்கேயோ கொண்டு போகிறதுக்கு. அது யுவன் யுவதியாக கூட இருக்கலாம் பரத்துக்கு. பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு தெரியலடா, அவனுங்க பின்னாடி எவனும் சுத்தாத வரைக்கும் காஞ்சி போன தலையோட கீஞ்சி போன பேக மாட்டு சுத்துவாளுங்க. அதே எவனாவது அவனுங்க பின்னாடி சுத்துறானு. இந்த படத்துல வந்து ஐ மீன் விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரிச்னஸ். அண்ட் எனக்கு இந்த படத்துல நான் எஸ்பெஷலி ரொம்ப தேங்க் பண்ண நினைக்கிறது என்னோட கேமராமேனுக்கு. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும், செஷல்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நாங்கள் ஒரு சின்ன எங்களுக்குள்ள லைட்ஸோ எதுவுமே கிடையாது. சும்மா வெறும் ஒரு தெர்மோகாலை மட்டும் வச்சு ஒரு படம் ஃபுல்லாக எடுத்தோம்னு சொல்லலாம். எஸ்பெஷலி செகண்ட் ஆஃப், ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கே அந்த ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா எதுவுமே அவைலபிலிட்டி கிடையாது. இங்கேருந்து கொண்டு போகிற அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ். அது ஷிப்பில் தான் கொண்டு போகணும், அது பெரிய விஷயம் அது. ஸோ அப்படிலாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், தைரியமாக சேலஞ்சாக போய் இறங்கணும். கோபிகிட்ட சொன்ன, கோபி இதுதான் நம்ம பண்ணியாகணும், நம்மகிட்ட இதுதான் ட்ராக் அண்ட் ட்ராலி கிடையாது, ஜிம்மி ஜிப் கிடையாது. ஏன்னா அங்கே மூணு பாட்டு பண்ணியாகணும், படம் பாதி படத்துக்கு மேலே அங்கே ஷூட் பண்ணியாகணும்.
கண்டிப்பாக சார் பண்ணலான்னு தைரியமாக இறங்கி கூட இறங்கி என் கூட எனக்கு ரொம்ப 100% எனக்கு கோஆப்ரேட் பண்ணார். ஸோ படத்தில் வந்து அது அந்த குறையே தெரியாது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஐ திங்க் ஷுட் தேங்க் கோபி ஃபார் திஸ். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நான் இந்த படம் யுவன் யூதியோட ரிசல்ட்டை வச்சு தான் இருக்குது. கண்டிப்பாக நான் பிளான்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதோட முக்கியமாக ரொம்ப நல்ல ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த படத்தில் முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் வந்து எஸ் ராமகிருஷ்ணன். ஸோ அவரோட கதையை தான் நான் வந்து இந்த படத்தை யுவன் யூதியாக பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணும் போது இது லைட்டர் ஃபிலிமாக நல்ல ஒரு இப்படி இருந்தால் போதும்னு நினச்சி முடிவு பண்ணோம். இப்போ நான் அடுத்த என்னோடய ப்ராஜெக்ட் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் பண்ண நான் வந்து நானும் எஸ் ராமகிருஷ்ணன் தான் பண்ணுறோம். அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு லீடிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம். அது கூடிய விரைவில் அதனோட அறிவிப்பு வரும். கண்டிப்பாக அது வந்து இந்த படத்தோட சக்ஸஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் நான் நம்புகிறேன். எனக்கு ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாதுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப படம் பண்ணணும்னு ஆசைலாம் இல்லை. எனக்கு பண்ணுறது கம்மியாக பண்ணாலும் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நினைத்தால் இன்றைக்கும் கண்டிப்பாக இட்ஸ் குவைட் சீரியஸ் ஃபிலிம். இல்லை காமெடிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு 1% தான் இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடி அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் ஒருவேளை சூப்பர் ஹிட் ஆனால் கூட கண்டிப்பாக நான் வந்து அடுத்த படம் வந்து இது மாதிரி இருக்காது, வேறு மாதிரி ஜானர் தான் பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் நிறையா பண்ணணும் கிடையாது, கம்மியாக பண்ணாலும் ஒவ்வொன்று வெரைட்டியாக இருக்கும். எனக்கே அது போர் அடிச்சிடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக நான் வந்து போன படமாக இந்த படம் இருக்காது, அது எந்த கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அது மாதிரி இந்த படமாக அடுத்த படமும் இருக்காது. நாங்கள் சினிமா செலிப்ரிட்டிஸ்க்கு இன்னும் காட்டலை. கண்டிப்பாக இந்த ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கண்டிப்பாக சில ஐடியாஸ் இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் காட்டுவோம். எல்லாருக்கும் தெரியும் எங்கள் ஃபாதர் ஜி என் ரங்கராஜன், அவரோட டேரக்ட் கல்யாண் ரமன் மீண்டும் கோகிலா கடல் மீண்டும் கமல் சார் வச்சு ஒரு 9 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னோட வந்து குருன்னு சொன்னால் கமல் தான் சொல்ல முடியும். நான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து அந்த ஸ்டூடெண்ட் தான் நான். ஸோ நான் அவரை எப்பவுமே ஒவ்வொரு படத்தையும் மீட் பண்ணுவேன். ஸோ 2 டேஸ் பிஃபோர் அவரை மீட் பண்ணேன், ட்ரெய்லர்லாம் காட்டினேன். அவர் ட்ரெய்லர் பார்த்தோன்னு ரொம்ப நல்லா இருக்குது, ட்ரெய்லர் கண்டிப்பாக படம் பார்க்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னாரு. கண்டிப்பாக அவர் சொன்னது அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி ஈக்குவலாக இந்த படமும் அதே மாதிரி இருக்கும், ஏமாற்றாது ஆடியன்ஸை. உன்னை மறக்காமல் இருப்பதால் இறக்காமல் இருக்கிற என் இமைகள் மூடும் போதும் உன் முகம் நானும் பானும் பாட புள்ள சென்னை தாங்க. கால் வார்த்தை இங்கிலீஷ்ல பேசிட்டா நீ உஸ்லப்பட்டிக்காரன் இல்லாம ஆயிடுமா? உங்க சகவாசம் வேணாம் தானே, நான் அமெரிக்கால போய் செட்டில் ஆக போறேன். சச்சின் டெண்டுல்கர் போய் கொச்சின்ல செட்டில் ஆனாலும் பாக்குறவங்களாம் கொச்சின் டெண்டுல்கர்னு கூப்பிட மாட்டான், சச்சின் டெண்டுல்கர் தான் கூப்பிடுவோம். பிஹைண்ட் தி வுட்ஸ் அவங்க சார்பா நான் என்ன சொல்றேன், அவங்க மூலியமா நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. நோபடி வாட்ச் இட் இன் டிவிடி என்ன பார்க்காதீங்க, பிகாஸ் நல்ல ஹைலி எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம். இந்த படம் மட்டும் இல்லை, எல்லா படத்தையும் தியேட்டரில் தான் வந்து பார்க்கணும். ஸோ நான் வந்து இது மூலிமா தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் பிஹைண்ட் ஹவுஸ் நேயர்களுக்கு, இந்த பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெய்லர்ஸ் இது மூலி இங்கே பாருங்கள். அதே மாதிரி மெயின் ஃபிலிமை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.